இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு மேட்ச், ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் அப்படின்றத நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ன ஒரு மேட்சிங்க, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மேட்ச், ஒரு டாமினண்டான ஒரு விக்டரி. இந்தியா பாகிஸ்தான் சும்மா தெறிக்க விட போது அப்படின்ற போது இந்தியா தான் தெறிக்க விட்டுச்சு, பாகிஸ்தான் கதற கதற அடி வாங்கினாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய உண்மையாக சொல்லி ஆகணும். இந்தியன் சைடில் எக்கச்சக்கமான பாசிட்டிவ், போட்டி போட்டு போட்டி போட்டு நீ அடிக்கிறியா பாகிஸ்தானு நான் அடிக்கிறேனா அப்படின்ற மாதிரி இந்தியன் பிளேயர்ஸில் இருந்து பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மேட்ச்சு, 100,000 க்ரௌடுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மேட்ச்சை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ், எக்கச்சக்கமான விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆஹா, வேர்ல்ட் கப் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதுரா, பெரியான டீமோடு தான் இந்தியா வந்து வேர்ல்ட் கப் போயிருக்காங்க, நிச்சயமாக அடி தம்சம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மேட்ச். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட ஹைலைட்ஸ் மற்றும் ப்ரீவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்குறோம், லைக் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல் விஷயமாக டாஸை வின் பண்ணது இந்தியா. நாங்கள் வந்து பவுல் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க. பாகிஸ்தான் சைடில் நாங்களும் பவுல் தான் பண்ணலான்றதும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி பேட்டிங் இறங்கினாங்க. ஸோ பாகிஸ்தான் சைடில் கொஞ்சம் அந்த ஓப்பனிங் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு, பட் ஷஃபிக்கு ஒரு சென்ச்சுரியெல்லாம் அடிச்சு நான் இருக்கேன்டா அடிச்சு கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. இமானுல்லா அந்தளவுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சிராஜை போட்டு அடி அட்டின்னு பொழந்துட்டு இருந்தாங்க. என்னடா இப்படியே போயிட்டுருக்கே, சிராஜ் எடுத்தது தப்பா அப்படின்னு சொல்லி பலர் சொன்ன விஷயங்கள் சமய வழியில் இருக்காரு. அந்த ஒரு 2-3 ஓவர்லேயும் வந்து டெசிஷன் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி மோமன் சிராஜ் அதுக்கப்புறம் வந்து நிரூபிப்பார் பாருங்கள். எக்ஸ்ட்ரா நிறையா ஷஃபிக்கோட விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, அதுக்கப்புறம் வந்து பாபர் அசமோட விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ பேக் டு பேக் விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் அப்படின்றத சொல்லி ஆகணும். அதை தாண்டி ஹர்திக் பாண்டியா வந்து அவருமே ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக போனாருங்க. ஸோ அவரோட ஸ்டேடியம் அகமதாபாத்து ஹோம் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது, நிச்சயமாக எக்ஸ்ட்ராடினரியாக போட்டு மாஸ் காட்டணும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தவருக்கு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் கொஞ்சம் அட்டி பொழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பவுண்டரியும் அடித்த உடனே ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆகி இருந்தார் ஹர்திக் பாண்டியா. என்னடா அட்டி பொழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கும் போது அப்படியே வந்து கடவுளை வேண்டுற மாதிரி பால்கில் ஏதோ ஒரு மந்திரம் சொன்னார், ஜும்பலக்கா ஜும்பா அப்படின்னாரு. உக்காம அதே வாழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுப்பார். ஸோ டோட்டலாக ஒரு அன்பிலீவபுளான மூமெண்ட் தான். ப்ரே பண்ணிட்டு போட்ட பால் அவருக்கு விக்கெட் கிடச்சிருச்சுவா அப்படின்ற மாதிரி நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்த மொமெண்ட்டை பார்க்கும்போதுப்பா இன்னும் ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ பலரோட எமோஷன்ஸுமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு, பிளேயர்ஸாக இருக்கட்டும் ஃபேன்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுவுமே ஒரு கேம் சேஞ்சிங் விக்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாபர் அசாம் ரிஸ்வானோட ஒரு பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக கொண்டு போச்சு பாகிஸ்தானை. பாபர் அசாம் ஒரு 50 போட்டார், அதுக்கப்புறம் சிராஜ் அசால்ட்டாக விக்கெட் எடுத்துகிட்டு போவார், அதுக்கப்புறம் முகமது ரிஸ்வான் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு நின்று டீமுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணிருந்தார். ஒரு சிங்கிள் அடித்து நான் வந்து 50 போட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லி போராடிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. பட் ஜஸ்மீர் உம்ரா தம்பி உனக்கு ரொம்ப டைம் கொடுத்தாச்சு கிளம்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டெம்பை தெரிய விட்டு ரிஸ்வானை 50 எடுக்க விடாமல் வெளில அனுப்பி விட்ருவாங்க. ஸோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் மூமெண்ட் தான் ரிஸ்வானுக்கு. பட் ஜஸ்மீர் பும்ரா எக்ஸ்ட்ராடினரியான பவுலிங்ஸ் இல்லைங்க, மனுஷன் சான்ஸே இல்லை. ஸோ வந்து அன்பீட்டபுள் அப்படின்னு தான் சொல்லும் ஜஸ்மீர் பும்ரா. ஜஸ்மீர் பும்ரா வந்துட்டாலே பதுங்கிடுறாங்க எல்லாரும் அப்படின்னு தான் சொல்லும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 7 ஓவர் போட்டு 19 ரன்கள் மட்டுமே கொடுத்துருப்பார், 2 முக்கியமான விக்கெட்ஸுமே எடுத்து கொடுத்துருப்பாரு. இக்னாமி 2.71, ஒரு ஓவருக்கு 3 ரன் கூட ஜஸ்மீர் பும்ரா பாலில் அடிக்க முடியலை அப்படின்றது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாசிட்டிவ் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுப்பார். ஸோ பேக் டு பேக் விக்கெட் எடுத்து அவருமே ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்பின்னராக இந்தியாவுக்கு இருந்துகிட்ருக்காரு. அஸ்வின் இல்லாத இடத்துல அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஃபார்மில் அவர் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். எக்ஸ்ட்ராடினியான ஒரு பவுலிங் ஸ்பெல், ஒரு ஸ்டெம்ப் தெரிக்க விட்டு ஒரு LBW எடுப்பார். நிச்சயமாக அந்த மிடில் ஆர்டர் அந்த கொலாப்ஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குல்தீப் யாதவ் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷதாப் கான் பும்ரா ஸ்டெம்ப் தெரிக்க விடுவார். அடுத்தடுத்து ஹர்திக் பாண்டியா ஜடேஜா பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து பாகிஸ்தான் 43rd ஓவர் முடிகிறதுக்குள்ளேயே அவங்களோட எல்லா விக்கெட்டையும் இழந்துருவாங்க. வெறும் 191 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை 199 அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. இங்கே பாகிஸ்தான் அதை விட மோசமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல் அவுட்டில் விக்கெட் இழந்திருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். இந்தியன் சைடில் உள்ள பேக்கப் ஒரு பேட்டிங் ஸ்ட்ராங்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு ரன்னே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரோஹித் சர்மா வர சம ஃபார்மில் இருக்கார், என்ன பண்ண போகிறார் மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் கிளம்புனாங்க. ஸ்டார்டிங்லேயே கிடைக்கிற சான்ஸில் பவுண்டரிஸ் அடிச்சு சுப்மன் கில் இது என்னோட ஏரியாடா அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் அப்படி பவுண்டரிஸ் அடிச்சு இது என்னோட ஏரியாடா அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணிருந்தாரு. பட் வந்து ஒரு மிஸ் ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸலண்ட்டான கேட்ச் தான் கண்டுபிடிப்பார்.
ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலும் அந்த பக்கம் ரோஹித் சர்மா ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க, என்ன அப்படின்றீங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தானே அடித்தார் ரோஹித் சர்மா, என்ன பெரிய டீமுக்கு எதிராக அடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா மேலே நிறைய பேச்சு வந்துச்சு. பட் இன்றைக்கி அவர் அடித்த அடியில் பலரோட வாயை அடைச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்ட்ராடனரியான ஷாட்டு, புல் ஷாட்டுக்கு பேர் போனவர் இவர் தாயா அப்படின்ற மாதிரி என்னமா சிக்ஸ் அடிக்கிறாருங்க. அவர் அடிக்கிறதுலாம் அசால்ட்டான ஒரு ஷாட்டு மாதிரி தான் இருக்குது, ஆனால் சிக்ஸ் போகுது. சும்மா தட்டுற மாதிரி இருக்குது, சிக்ஸ் போகுது, வாய்ப்பே கிடையாது. பாகிஸ்தான் பவுலர்ஸ்லாம் தலையில் கை வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிளேயர் ரோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவரில் ப்ளே பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதாண்டா, இன்றைக்கி இந்தியா ஈஸியான விக்டிடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ விராட் கோலி ஓரளவுக்கு டீசெண்டாக பவுண்டரிஸ் அடித்து ப்ளே பண்ணார். என்ன ரோஹித் சர்மா அடிச்சிட்டே இருக்கான், நானும் அடிக்கிறேன்டா சிக்ஸ் ஓவர்னு ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் ஒரு விக்கெட் இழப்பார். பட் இருந்தாலுமே வந்து விராட் கோலி விக்கெட் போனாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் தாராளமாகவே இருந்துச்சு ரோஹித் சர்மா இருக்கார் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்ரேயா சையர் ஸ்பின்னுக்கு எதிராக எக்ஸ்ட்ராடனரியாக ப்ளே பண்ணக்கூடியவர், அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸஸ் பவுண்டரிஸ் நடிச்சு ரோஹித் சர்மாக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக இன்றைக்கி ரோஹித் சர்மா செஞ்சுரி போட்டுருவார், ஒரு 8வது செஞ்சுரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்தோம். பட் முடியலை, சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விக்கெட் இழந்துருவார். பட் இருந்தாலும் 6 மேசிவான 6 பவுண்டரிஸ் 63 பாலுக்கு 86 ரன்கள் அடிச்சிருப்பார். உண்மையாகவே எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்கோர், அவர் அடித்த ஒரு ஸ்கோர் தான் இன்றைக்கி விக்டரிக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்றத சொல்லணும். மேட்ச் கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா இருந்திருந்தால் ஒரு 22வது 23வது ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஸ்கோர் போர்டெல்லாம் பார்க்கும்போது 28 பாலுக்கு 35 ரன்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இல்லைப்பா 28 ஓவருக்கு 35 ரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்கும்போதே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஸ்ரேயா சையர் நான் 50 அடிக்காமல் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 5-6 ஓவர் எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக ஸ்ரேயா சையர் ஒரு பவுண்டரி அடித்து அவரோட 50 போட்டு இந்தியாவுக்கான அந்த விக்டரி ரெண்டையுமே அடித்து கொடுப்பாரு. ஸோ கே எல் ராகுல் சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய விக்டரி. ஸ்ரேயா சையரும் அவரோட மொதல் வேர்ல்ட் கப் 50 அடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் பல ஓவர் வந்து போராடிட்டே இருந்தார். எல்லாருமே கதறிட்டு இருந்தாங்க, முடிங்கடா முடிங்கடா மேட்சை முடிங்கடா நிற்கிறோம், என்னடா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கதறினாங்க. பட் இருந்தாலுமே ஒன் சைடடாக இந்தியா இந்த ஒரு மேட்சை மிகப்பெரிய அளவில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விக்டரியோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா முதல் இடத்துக்கு போகிறாங்க. ஸோ நியூசிலாண்டை விட நெட் ரன் ரேட் அடிப்படையில் இந்தியா டாப்புக்கு போய் முதல் இடத்துல ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைக்கிற ஒரு விக்டரியோட இந்தியா ஆன் டாப் ஆஃப் த டேபிள் அப்படின்றதா சொல்லி ஆகணும். எக்ஸலண்ட்டான ஒரு வின். நிச்சயமாக இந்த ஒரு வின்னுக்கு அப்புறம் இந்தியா செமிஃபைனலில் அசால்ட்டாக தொட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கை பலருக்குள்ளேயுமே வந்திருக்கு. டாப் டீம்ஸான ஆஸ்திரேலியா பாகிஸ்தான்லாம் பீட் பண்ணி நாங்கள் ஒரு வெறியான டீம், இந்தியாவில் எங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற அளவுக்கு இந்தியா செம ஸ்ட்ராங்காக அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸை வந்து வெளிக்காட்டிகிட்ருக்காங்க. ரோஹித் சர்மா போனால் என்ன, ஓப்பனிங் கொலாப்ஸ் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி விராட் கோலி கே எல் ராகுல் ஸ்டார்டிங்கில் அடிச்சது, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அடித்த செஞ்சுரி, அதுக்கப்புறம் ஸ்ரேயா சேர் ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப் இன்றைக்கி. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் சைடில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. பாகிஸ்தான் ரொம்பவுமே கதர்னானுங்க, அவங்க மொதல் விக்ட்ரி அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது மொதல் விக்ட்ரியா, அதெல்லாம் இன்னும் பல வருஷம் ஆனாலும் உன்னால் முடியாதுலே அப்படின்னு சொல்லி இந்தியா அடித்து துரத்தி விட்டாங்க. ஸோ இன்னும் 4 வருஷத்துக்கு 8-0 அப்படின்லாம் இருக்கும்போது இந்தியா 8 விக்ட்ரி அகைன் பாகிஸ்தான் இன் வேர்ல்ட் கப் இன் ஒன் டே மேட்சஸ். ஸோ அதில் எந்த வித மாற்றமே வரப்போகிறதில்ல. இன்னுமே முதல் விக்டரிக்காக பாகிஸ்தான் இயங்க போகிறாங்க. பாகிஸ்தான் இனிமே செமிஃபைனலுக்குள்ளே வர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய விக்டரி. ரோஹித் சர்மாவோட அக்ரஸிவான இந்த ஒரு ஃபார்மை பார்த்துனா உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் செம ஸ்ட்ராங்காக இந்தியாவுக்கு இருக்குது. இந்த ஒரு பவுலிங் தான் வீக்னஸ் வந்து லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்லலாம் இருந்துச்சு. பும்ராலாம் வந்ததுக்கப்புறம் செம ஸ்ட்ராங்காக தெரியுது. இதை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.